திருதிராற்றன் உதவு நூற்றுவர் சேனாடாழ்வான் நாளோர் மூவாரினில் வீழ 18 நாள் இந்த யுத்தம் நடந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடல். பருதியாய் பனி மதியமாய்ங்கிற பாடல். இன்னொரு பாடல் சொல்லுவார், திகிரி கொண்டிருளாக்கியே இரு தமையர் தம்பியர் மூத்த தாதையர் திலக மைந்தரை ஏற்ற சூரரை வெகுவான ஜனமடங்களும் ஏற்றிய உடல் தகர அங்கு அவர் கூட்டையே நரி திருகி உண்டிட ஆர்த்த கூலிகள் அடர் பூமி அகடு துஞ்சிட கூட்டு பாரத முடிய அன்புகள் ஏத்தவே அரி அருள் மைந்தர்கள் வாழ்த்து மாயவன். கர்ணன் துரியோதனன் ஆகிய இரண்டு அண்ணன்மார்கள், ஏனைய துரியோதனன் முதலிய தம்பிமார்கள், பீஷ்மர் முதலிய தந்தை, பாட்டன் நிலையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், துரியோதனுடைய பிள்ளைகள் இலக்கணகுமாரன் இவ எல்லாரும் இப்படி சிறந்த பிள்ளைகள் எல்லாருமே, அதோட போருக்கு வந்த சூரர்கள் பகையான சூரர்கள் எல்லாரும், அதிகமான ஜனங்கள், இவ எல்லாத்தையும் அழிவு செய்து உடல் பொடியாக நடுநிலை குறையாமல் மூழ்வித்த பாரத போர் முடிய அன்பர்கள் துதி செய்ய இதில் அரி அருள் மைந்தர்கள்ங்கிறார். அரிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. இது யமனுக்கு அரியின் பேரு, வாயுக்கு அரியின் பேரு, இந்திரனுக்கு அரியின் பேரு. இதில் பார்க்கும்பொழுது யமனுடைய மைந்தன் தர்மராஜா, வாயுடைய மைந்தன் பீமன், இந்திரனுடைய மைந்தன் அர்ஜுனன். அரின சிங்கத்துக்கும் பேரு, திருமாலுக்கும் பேரு, அரி நிறைய பொருள் சொல்ல முடியும். இப்படி எல்லாருமே வாழ்த்தினாலாம் அந்த நிகழ்ச்சியை விகடசங்கடங்கள் பாட்டு சொல்றார். உதவு நூற்றுவர் சேனாடாழ்வான் நாளோர் மூவாரினில், கரெக்டா 18 சொல்ல மாட்டார், இன்னொரு பாட்டு சொல்லுவார், 96 தத்துவத்துக்கு சொல்லுவாரு, ஆறு மாறு மஞ்சு மஞ்சு மாறு மாறு மஞ்சு மஞ்சு மாறு மாறு மஞ்சு மஞ்சும் அருணாலும் ஆறும் 96ங்கிறது கணக்கு சொல்லுவார். இப்படி
பணியாய் பணியாய் என்ற திருப்புகழை கேட்டோம். முதல் பகுதியிலே நிர்குண பரபிரம்மத்தை பற்றி மிக விரிவாக அருணகிரி பெருமான் பாடியிருக்கிறார். இரண்டாவது பகுதியில் குருக்ஷேத்திர போரின் 18வது நாள் இறுதி போரில் கௌரவ புதல்வர்களில் 100வதாக துரியோதனன் கதாயுத போர் புரிந்து வீமனால் கொல்லப்படுகிறார். கர்ணன் மாண்ட நிமிடமே போர் 90% முடிந்தது, பிறகு நடந்த போர் வெறும் சடங்குக்காகவே என்பதை துரியோதனன் உணர்ந்தான். தனது பிரியமான 99 தம்பியர்களை இழந்தான், பிதாமகரை இழந்தான், குரு துரோணரை இழந்தான், உயிரினும் மேலான நண்பன் கர்ணனை இழந்தான், மனம் வருந்தினான், செய்வதறியாமல் தவித்தான். மிச்சம் இருந்த சொச்ச வீரர்களை சேர்த்து போருக்கு தயாரானான். துரியோதனன் படைகள் அழிய தளபதிகள் உடன்பிறந்தோர் என பலரை இழந்தான். போர்க்களத்தை உற்று நோக்கினான். தன்னை தவிர யாரும் இல்லை என்று உணர்ந்தான். ஒரு கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு நடந்தான். தன்னை காண வந்த சஞ்சயனிடம், நான் ஒரு மடுவில் இருப்பதாக கூறிவிடு என்று அனுப்பிவிட்டு போர்க்களத்திலிருந்து ஓடி சரஸ்வதி ஆற்றின் அருகில் இருந்த சமந்த பஞ்சகம் என்னும் குளத்தில் மூழ்கி ஒளிந்து கொண்டான். அந்த நீர்த்தேக்கத்தில் ஒரு காற்று குமிழியை உருவாக்கி தன் மனதை ஒருநிலைப்படுத்தவும் சற்று ஓய்வெடுக்கவும் குமிழிக்குள் சென்று நீரில் மறைந்தான். பாண்டவர்கள் துரியோதனனை தேடினர். அவன் மடுவில் இருப்பதை சில வேடர்கள் தெரிவித்தார்கள். அவன் இருக்குமிடம் அந்த தர்மர், துரியோதன க்ஷத்திரியனானி போர்க்களத்தை விட்டு ஓடி வந்து பதுங்கிக் கொண்டாயே, அதுவா வீரம், எழுந்து வெளியே வந்து போர் செய் என்றார். அதற்கு துரியோதனன், தர்மரே, நான் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்கிறேன், நாளை வந்து போர் செய்வேன், அல்லது காட்டிற்கு சென்று தவம் செய்வேன், என கூறிய நாட்டை தர்மமாக தருகிறேன், பெற்றுக்கொள் என்றான். நடுவே புகுந்த பீமன் வீண் பேச்சை நிறுத்து, கதையுத்தம் செய்வோம் வா என்றான். ஒரு க்ஷத்திரியனை மற்றொரு க்ஷத்திரியன் போரிட சவால் விடுத்தால் அதை மறுப்பது இழுக்கு. வேறு வழியின்றி துரியோதனனும் சம்மதித்தான். இருவரும் குருக்ஷேத்திரத்தின் மேற்கு பகுதியில் உள்ள புனிதமான சமந்த பஞ்சகமடுவின் கரைக்கு சென்றார்கள். சமமாகவே போரிட்டனர். இரண்டு கதாயுதங்களும் மோதும் பொழுது ஏற்பட்ட ஒலி எட்டு திக்கும் எதிரொலித்தது. போர் முடிவிற்கு வருவதாக தெரியவில்லை. எஞ்சிய ஒரே மகனை காப்பாற்றும் நோக்கத்தில் புத்திர பாசத்தினால் மயங்கியிருந்த காந்தாரி தனது தவ வலிமையினால் துரியோதனின் உடல் முழுவதையும் தொடைப்பகுதி தவிர இரும்பினை போல மாற்றியிருந்தாள். அதன் காரணத்தினால் துரியோதனனை பீமனால் தோற்கடிக்க முடியவில்லை. மைத்ரேய முனிவரின் சாபத்தினால் தொடையில் அடிபட்டால் மட்டுமே தனக்கு மரணம் சம்பவிக்கும் என்பதை நன்கு அறிந்திருந்த துரியோதனன் பீமனுடன் கதாயுதத்தில் ஈடுபட விரும்பினான். கதாயுத்தம் தனக்கு பாதுகாப்பானது என்பதால் துரியோதனன் பீமனை சந்தித்தான். அர்ஜுனனுடன் வில்வித்தையில் ஈடுபட விரும்பவில்லை. திரௌபதியை மாபெரும் சபையில் நிர்வாணமாக்குவதற்கு முயற்சித்தான் துரியோதனன். அனைவரும் அறிந்த அந்த நிகழ்ச்சியின் பொழுது துரியோதனன் தனது தொலைப்பகுதியின் துணியை விளக்கி அதில் அமரும்படி அகந்தியுடன் திரௌபதியிடம் கூறினான். அவனது வெட்கம் கெட்ட கர்வத்தினால் கொதித்தெழுந்த பீமன், வரும் காலத்தில் நிகழும் போரில் எனது கதாயுதத்தை கொண்டு உனது தொடையினை நிச்சயம் உடைப்பேன் என்று சபதம் பூண்டான். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையிலான கதாயுத்தம் சமபலத்தில் சென்று கொண்டிருந்தது. எந்த ஒரு முடிவும் வருவதாக தோன்றவில்லை. அத்தகைய சூழ்நிலையில் அர்ஜுனன் எழுப்பிய கேள்விக்கு துரியோதனனின் தொடையில் இமீம் அடிக்க வேண்டும் என்று கிருஷ்ணரை அறிவுறுத்தினர். அது பகவான் கிருஷ்ணரின் கட்டளை. அந்த கட்டளை நிறைவேற்றுவது மிக உயர்ந்த தர்மமாகும். அதன்படி அர்ஜுனன் துரியோதனின் இடது தொடையில் அடிக்கும்படி பீமனுக்கு செய்கை காட்டினான். கிருஷ்ணனின் கட்டளையை உணர்ந்து கொண்டு பீமனும் அதனை முறையாக நிறைவேற்றினான். கதாயுதத்தில் அவஸ்தானம் எனப்படும் ஒரு தந்திரத்தினை அரங்கேற்றுவதற்காக துரியோதனன் எழும்பி குதிக்க அவனது தந்திரத்தினை உணர்ந்து அதனை எதிர்பார்த்து கொண்டிருந்த பீமன் ஒரே அடியில் துரியோதனனின் இரு தொடைகளையும் உடைத்தான். நிற்கவும் இயலாது துரியோதனன் கீழே விழுந்தான். ஆத்திரமும் சினமும் கொண்டு, பீமா, இதுவா போர்முறை, இதுவா க்ஷத்திரிய தர்மம் என்றான். துரியோதனன் கூற்றை கேட்ட பீமன் கூறுகிறான், துரியோதனா, நீயா தர்மத்தை பற்றி பேசுகிறாய்? அன்று ஒரு நாள் எனக்கு விஷம் கொடுத்தாயே, அது தர்மமா? கொடிகளால் கட்டி நதியில் வீசினாயே, அது தர்மமா? அறுக்கு மாளிகையில் எங்களை தங்க வைத்து தீயிட்டாயே, அது தர்மமா? பாஞ்சாலியை மன்றத்தில் பலர் முன்னிலையிலே துகிலுரிந்து மானபங்கம் செய்தாயே, அது தர்மமா? எங்கள் குலக்குழுந்தான அபிமன்யுவை நிராயுத பாணியாக்கி மூளைக்கு ஒருவராக நின்று கொன்றீர்களே, அது தர்மமா? பாவத்தின் மொத்த வடிவமான நீயா தர்மத்தை பற்றியும் வீரத்தை பற்றியும் பேசுகிறாய் என்றவாறு பீமன் அவனை எட்டி காலால் உதைத்து காலை அவன் தலையின் மீது வைத்து அழுத்தினான். ஆனால் தர்மர் பீமனின் இந்த செயலை விரும்பவில்லை. விழுந்து கிடப்பவன் தலையில் காலை வைத்து அழுத்துதல் தர்மம் என்று என பீமனை கண்டித்தார். பீமன் கதாயுத போர் விதியை மீறி துரியோதனனின் தொடையில் அடித்ததை வளராமல் கடுமையாக கண்டித்தார். இருவருக்கும் சமமாகத்தானே வித்தியை கற்றுக் கொடுத்தேன்,
நீ இப்படி செய்து என்னை அவமானம் செய்ததற்கு சமானம் என்று பீமனை தாக்க முற்பட்டார். கிருஷ்ணர் மீண்டும் குறுக்கிட்டு தன் அண்ணனை சமாதானம் செய்தார். பின்னர் பலராமர் அங்கிருந்து கோபத்தில் சென்று விட்டார். ஆனால் துரியோதனன் தன் தவறுதலுக்கு வருந்தவே இல்லை. உலகெல்லாம் ஒரு கொடைக்கீழாண்டு வீரமும் சத்திரிய தர்மத்தின்படி போர்க்களத்திலே போரிட்ட பெரியவனும் தோன்ற உயிர் துறப்பேன் என்றான். படுகாயமடைந்த துரியோதனன் மரணத்தின் வாயிலில் நிற்கவோ நடக்கவோ முடியாத சூழ்நிலையில் தரையில் விழுந்து இருந்தான். இதற்கு மேல் அவனை தாக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தனர் பாண்டவர்கள். தானாக இறந்து விடுவான் என்று கருதி அங்கிருந்து நகர்ந்தார்கள். ஆனால் அவன் உயிர் பிரியவில்லை. பாண்டவர்கள் மீது இருந்த மஞ்சம் அவனை சாகவிடாமல் உயிருக்கு உரமாகி கொண்டே இருந்தது. தவறான முறையில் தான் வீழ்த்தப்பட்டேன் என்று குற்றம் சாட்டிய துரியோதனனிடம் கிருஷ்ணர் கூறிய பதில், உன்னால் வகுக்கப்பட்ட பாவகரமான பாதையினால் எத்தனை எத்தனையோ சகோதரர்கள், மகன்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் கொல்லப்பட்டார்கள். உன்னுடைய பாவச் செயல்களால் தான் மாவீரர்களான பீஷ்மரும் துரோணரும் கொல்லப்பட்டனர். உன்னுடன் இணைந்து மோசமான நடத்தைகளை பின்பற்றியதால் தான் கர்ணனும் கொல்லப்பட்டான். மூடனே, என்னால் கேட்கப்பட்ட பொழுதிலும் சகுனியால் தூண்டப்பட்டு பாண்டவர்களுக்கு உரிய பங்கினை கொடுக்க மறுத்தாய். நீதானே பீமசேனனுக்கு விஷம் கொடுத்தாய். நீதானே பாண்டவர்களின் அவர்களின் தாயுடன் இணைத்து அரக்கமாளிகையில் ஏறிக்கு முனைந்தாய். சூதாட்டக் களத்தில் திரௌபதியை அவன் மாதவிலக்கின் காலத்தில் சபைக்கு இழுத்து வந்து அவமானப்படுத்தியது நீதானே. சூதாட்டத்தில் திறமையில்லாத தர்மரை அதில் மிகச்சிறந்த திறமைசாலியாக விளங்கும் சகுனியை கொண்டு ஏமாற்றியது நீதானே. சிறுவனான அபிமன்யுவை ஆயுதம் இல்லாத தருடத்திலே பல்வேறு வீரர்களை கொண்டு கொன்றவன் நீதானே. பெரியோர்களின் ஆலோசனைகளை எப்பொழுதும் கேட்க மறுத்தாய். மூத்தவர்களை மதிக்க தவறினாய். நன்மை தரும் வார்த்தைகளை நீ ஒருபொழுதும் கேட்கவில்லை. மாறாக கபடதனத்தினாலும் பதவி பேராசையினாலும் உந்தப்பட்டு பல்வேறு அதர்ம செயல்களில் ஈடுபட்டாய். பாவியே, உன்னுடைய அவ்வெல்லா செயல்களுக்குமான பலனை மட்டுமே தற்பொழுது நீ அனுபவிக்கின்றாய் என்றார். தொடை பிளக்கப்பட்டு குருதி வழிந்தோட தன் உயிர் பெறுவதை தன் கண்ணாலேயே பார்த்து கொண்டு மரணப்படுக்கையிலே நரக வேதனையில் கிடந்தான். ஆனால் துரியோதனன் உயிர் அவனை விட்டு பிரியவில்லை. காரணம், அவனின் மனதில் இருந்த அந்த மூன்று கேள்விகள்தான். அவனால் பேச இயலாத சூழ்நிலையிலே தன் மூன்று விரல்களை மேல் நோக்கி உயர்த்தினான். மரணப்படுக்கையிலிருந்த துரியோதனன் உயிரை பிரிய விடாமல் வைத்திருந்த அந்த கேள்விகளை கிருஷ்ணர் அறிந்தார். அந்த கேள்விகள் என்னவெனில், போர் நடந்த சமயத்தில் நான் அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டை எழுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பாய்? துரோணாச்சாரியரின் மைவிற்கு பிறகு அஸ்வத்தாமனை சேனாதிபதியாக்கி இருந்தால் என்ன செய்திருப்பாய்? விதுரனை போர் புரிய வைத்திருந்தால் என்ன செய்திருப்பாய் என்ற கேள்விகள் தான் அது. துரியோதனின் சஞ்சலத்தை கிருஷ்ணர் அறிந்தார். அனைத்தும் அறிந்த கிருஷ்ணருக்கு துரியோதனின் குழப்பத்தை அறிவது சிரமமாய் என்ன? எவ்வளவுதான் துரியோதனன் கெட்டவனாய் இருந்தாலும் அவன் படும் துயரத்தை கிருஷ்ணனால் பார்த்து கொண்டே இருக்க முடியவில்லை. எனவே அவனின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முன்வந்தார். துரியோதனன் அருகில் வந்த கிருஷ்ணர் அவனை கருணையுடன் பார்த்து அவனின் கைகளை ஆதரவாய் பற்றி, துரியோதனா, உனது கேள்விகளுக்கான பதில்கள் இதுதான் என கூறி பேச தொடங்குகிறார். ஒருவேளை நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயன்றிருந்தால் நான் நகுலனை அஸ்தினாபுரத்திற்கு அனுப்பியிருப்பேன். பாண்டவர்களின் ஒருவரால் நகுலனை பற்றி நமக்கு அதிகம் தெரிவதில்லை. நகுலன் அளவிற்கு குதிரை ஓட்ட எவராலும் முடியாது. மழை பெய்யும் பொழுது ஒரு துளி விழுந்து அடுத்த துளி விழுவதற்குள் நனையாமல் நகரும் அளவிற்கு வேகமாய் குதிரையை ஓட்டும் அளவிற்கு திறமையானவன் நகுலன். ஒருவேளை துரியோதனன் அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயற்சி செய்திருந்தால் கிருஷ்ணர் நகுலனை அஸ்தினாபுரம் நோக்கி அனுப்பி அந்த கோட்டையை தகர்த்திருப்பேன் என்று கூறினார். அஸ்வத்தாமன் ஒருவேளை சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தால் நான் தர்மரை கோபப்பட வைத்திருப்பேன் என்று கூறினார். ஏனெனில் தர்மரின் கோபம் எதிரில் நிற்கும் எவ்வளவு பெரிய மாவீரனையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். மூன்றாவது கேள்விக்கு கிருஷ்ணர் கூறிய பதில் என்னவெனில், ஒருவேளை மித்ரர் போர் புரிய தொடங்கி இருந்தால் நான் ஆயுதம் ஏந்தி போர் புரிய தொடங்கி இருப்பேன் என்றார் கிருஷ்ணர். துரியோதனன் தன் மனதில் இருந்த கேள்விகளுக்கு கிருஷ்ணர் பதில் கூறியதால் நிம்மதியுற்றான். புராணத்தின்படி போர்க்களத்தில் துரியோதனன் இருக்கும் தருவாயில் பகவான் அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது துரியோதனன் பகவான் கிருஷ்ணரிடம், நான் எப்பொழுதும் ஒரு நல்ல அரசனாக இருந்திருக்கிறேன். நான் இறந்தாலும் எனக்கு சொர்க்கத்தில் நிச்சயம் இடம் கிடைக்கும். ஆனால் கிருஷ்ணா, நீதான் துயரத்தில் எப்பொழுதும் இருப்பாய் என்று கூறினான். இதனை துரியோதனன் கூறியவுடன் வானுலகத்தில் இருந்தவர்கள் துரியோதனன் மீது பூமாரி பொழிந்தார்கள். இந்த நிகழ்வு துரியோதனன் கூறியது முற்றிலும் உண்மை என்பதை குறித்தது. துரியோதனன் ஒரு தயாள குணமிக்க ஒரு அரசன், அன்பு நிறைந்த அரசன், நீதி வழியிலே தன் ராஜ்யத்தை வழிநடத்தி வந்தவன். துரியோதனன் பற்றிய தகவல்கள் அவனுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு வெற்றிகரமான அரசனாக அவனுடைய திறமை மற்றும் சாதனையை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வு உள்ளது. தான் குற்றமே செய்தாலும் அதை நிமிர்த்தி நெஞ்சோடு தைரியமாக சொல்லும் நேர்மை, தன் நாட்டு மக்கள் மீது கொண்ட அன்பு, நட்புக்கு கொடுத்த மரியாதை, மனைவியின் மீதான நம்பிக்கை,
வர்ண பாகுபாட்டை எதிர்த்து கர்ணனை அரசனாக்கியது என பல நன்மைகளுக்கு சொந்தக்காரனாக துரியோதன் தன் மன சஞ்சலங்கள் நீங்க மகிழ்ச்சியில் தன் உயிர் நீத்து வீர சொர்க்கம் நோக்கி சென்றான். மகாபாரத போரின் முடிவில் மற்ற கௌரவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இதைத்தான் திருதராஷ்டிரன் உதவு நூற்றுவர் சேனாடாழ்வான் நாளோர் மூவாரின் வீழ திலகு பார்த்தனும் உலகு காத்தரு சீராமாரே தேரூர் கோமான் மருகோனே என்று பாடுகிறார் முருகாசரணம்.